திடீரென ரசிகனின் திருமணத்திற்கு பாசாக என்ட்ரி கொடுத்த சூர்யா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் சூர்யாவுக்கு ரசிகர்கள் ஏராளம். திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமின்றி ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவ அகரம் அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். அதே போல அவரது ரசிகர்களும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சூர்யா நற்பணி இயக்க வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஹரிராஜ் பிரியா தம்பதியினர் திருமணத்திற்கு சூர்யா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வடசென்னையில் இருக்கும் ஹரி சூர்யாவின் வெறித்தனமான ரசிகர். சூர்யா வந்து தாலி எடுத்து கொடுத்தால்தான் திருமணமே செய்து கொள்வேன் என்பதில் உறுதியாக இருந்து வந்துள்ளார். சூர்யாவும் மன்றத்தினரும் எத்தனையோ எவ்வளவோ சொல்லியும் ஹரி கேட்கவில்லை. ஆனால் உறவினர்கள் எல்லோரும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டார்கள். குறித்த நாளில் குறித்த நேரத்தில் சூர்யா வரவில்லை என்றால் தாலி கட்டவே மாட்டேன் என்று ஹரி சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். இந்த விஷயம் சூர்யா காதுக்கு செல்லவும் ரசிகனின் கனவை நிறைவேற்ற முடிவெடுத்துவிட்டார் சூர்யா. தான் வருகிறேன் என்கிற தகவலை முன்கூட்டியே சொல்லாமல் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் திருமணத்திற்கு ஆஜராகி ஹரிக்கு தாலி எடுத்து கொடுத்துவிட்டு இப்ப திருப்தியே என்று கேட்டதும் கண்கலங்கியிருக்கிறார் ஹரி. அவரை தட்டி கொடுத்துவிட்டு திருமணத்தை முன்னின்று நடத்தி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் சூர்யா. சூரியனை போற்று திரைப்படத்தை எடுத்து பாண்டியராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் சூர்யா. இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு ஜோடியாக நடிக்க பிரியங்கா அருள் மோகன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் படக்குழு அந்த தகவலை இன்னும் உறுதி செய்யவில்லை. இணையத்தை தெரிவிக்க வைத்த தல ரசிகர்கள் சீக்கிரட்டாக தல செய்த காரியம். இப்போது வலிமை படத்தில் நடித்து வருகிறார் அஜித். ஹெச் வினோத் இயக்கும் இந்த படத்தை போனி கபூர் பிரம்மாண்டமாக தயாரித்து வருகிறார். தற்பொழுது அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்கு தயாராகி வருகிறது படக்குழு. அந்த பிரேக்கில் தல அஜித்குமார் தனது நண்பர்களுடன் வாரணாசிக்கு சமீபத்தில் சென்றுள்ளார். அங்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று வழிபட்ட அவர் பின்னர் வரலாற்று புகழ்மிக்க நகரமான சாரநாத்துக்கு சென்றுள்ளார். வாரணாசியில் அவர் தெருக்கடைகளில் நண்பர்களுடன் சாப்பிட்டுள்ளார். தொப்பி மற்றும் மாஸ்க் அணிந்திருந்ததால் யாராலும் அவரை அடையாளம் காண முடியவில்லை. மாஸ்கை கழற்றிய பிறகு அவர் யார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பனாரசி சாட் என்கிற கடையின் உரிமையாளர் சுபம் கேசரி அஜித்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அவர் எதற்காக அங்கு சென்றார் என்பது தெரியாமல் இருந்து வந்தது, இப்போது தெரிய வந்துள்ளது. அதாவது அவர் சிக்கிமிற்கு பைக்கில் ரோட் ட்ரிப் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. போகும் வழியில் அவர் வாரணாசியில் தெருக்கடைகளில் சாப்பிட்டதாக தெரிகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிக்கிம் சென்றடைந்த நடிகர் அஜித் மீண்டும் பைக்கிலேயே அங்கிருந்து சென்னை திரும்புகிறாராம். சென்னையிலிருந்து சிக்கிமிற்கு கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் ஆகும். அஜித் சிறந்த பைக் ரேசர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இவ்வளவு நீண்ட ட்ரிப் சென்றுள்ளார். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.